கிங்ஸ்லூக்ஸ் நேயர்களுக்கும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் இருக்கிற கூட்டி நன்றியை சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒரு புதுமையான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இப்போ ஏற்கனவே வந்து டைலரிங்கில் சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து நாங்கள் வந்து இந்த சொந்த மாமா இவங்க வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்ல ஒரு கோயம்புத்தூரில் இருக்கார். கோயம்புத்தூரில் என்ன என்னுடைய கிளாஸுக்கெலாம் வந்து வந்தவங்க பார்த்துட்டாங்க. அவங்க இவங்க கோயம்புத்தூரில் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ரியல் எஸ்டேட் வந்து பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற விஷயத்தில் வந்து இப்போ ஒரு சைட்டு கொண்டு போட்டுருக்காங்க. சைட்டு வந்து எங்கே போட்டுருக்காங்கன்னா இப்போ அவரே எல்லா விஷயம் இந்த சைட்டு போட்டு விஷயத்தை ஒருத்தர் சொல்ல போகிறாரு. எங்கே போட்டுருக்காரு, என்ன வரும், அது வந்து எந்த இடத்துல இருக்குது, எந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எப்படி வர்றதுன்னு பற்றி அவர் சொல்ல போகிறாரு. இப்போ நீங்கள் சைட் வந்து இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சரஸ்வதி நகர்னு சொல்லி டிடிபி அப்ரூவலோட போட்டுருக்காங்க. டிடிபி அப்ரூவலோட போட்டுருக்காங்க. வெறும் 42 சைட்டு தான் போட்டுருக்காங்க. 42 சைட்டுகள் போட்டுருக்கு. அது வந்து எல்லாமே 3 செண்ட் 4 செண்ட்டுக்குள்ளே இருக்குது. 3 செண்ட் 3 செண்ட் 4 செண்ட்டுக்குள்ளே தான் அது எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 42 சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க முன்பக்கம் ஒரு வழியும் அதுக்கப்புறம் ஒரு அப்புறம் பூங்கா இல்லாமல் அமைச்சிருக்காங்க. 30 அடி ரோடும் 23 அக உள்ள பாதைகளும் வந்து தார் ரோடும் வச்சு அமைச்சு சுற்றிலும் வந்து கல்லுகள் போட்டு தண்ணி டேம் வச்சு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதோட வீடியோவும் இதில் அப்லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து இதை பற்றி என்னென்ன அம்சங்கள் அதில் இருக்குது, எப்படி நீங்கள் வந்து அந்த இடங்களை பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம், எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கேட்க போகிறேன். அதுக்கு அவர் பதில் சொல்ல போகிறாரு. அதையும் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து இந்த என்னோடய யூடியூப்பில் பார்க்கக்கூடிய அத்தனை மக்களும் வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு வந்து இது வந்து இந்த பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து 2 மடங்காக மாறும். ஏன்னா இது வந்து மெயின் ரோட்டில் ஒரு கரெக்டாக மெயின் ரோட்டில் வர மாதிரி கொச்சின் பைபாஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. இது என்ன இருந்தாலும் ஒரு வந்து 4 மடங்கு 5 மடங்கு உயர் அளவுக்கு தான் இந்த சைட் இருக்கும். இப்போ அதை பற்றி நம்ம கேட்க போகிறோம். கேட்குறத எல்லாரும் கவனமாக கேளுங்க சார். இது எப்படி சரஸ்வதி நகர்னு சொல்கிறீங்கன்னா எந்த இடத்துல? அதாவது கோயம்புத்தூர் இருந்து சூலூர் மட்டும் காரணமட்ட ஜங்ஷன், காரணமட்ட ஜங்ஷன்லேருந்து கரடிவாவில் 5 கிலோமீட்டர் அந்த கரடிவாவி ஜங்ஷன்லேருந்து அதாவது பல்லடம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் தான் அந்த கரடிவாவி ஜங்ஷன் இருக்குது. ஆமாம், கரடிவாவி ஜங்ஷன்ங்கிறது ஒரு பெரிய ஊர். பேங்க்கு, கல்யாண மண்டபம், பெட்ரோல் காசு எல்லா வசதியும் நிறைய ஊர். ஒரு பெரிய இப்போ அந்த சுற்றுலாத்துக்கு அது ஒரு பெரிய ஊர். அதை அங்கேருந்து கரெக்டாக பல்லடம் போகிற ரூட்டில் ஐயம்பாளையம் சொல்லி ஊர். ஐயம் ஒரு 10 கிலோமீட்டர் சொல்லலாம். ஓரளவு 1 கிலோமீட்டர் ரோட் பஸ்லேயே வந்து பஸ் ரூட்டு இருக்குது. காந்திபுரத்தில் இருந்து 105 டவுன் பஸ் வருது. பல்லடத்துலேருந்து வருது. திருப்பூர்லேருந்து பஸ்ஸு எல்லாமே இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. ரெண்டாவது மெட்ரோ 35 கிலோமீட்டர் வருது. கோயம்புத்தூர்லேருந்து சர்வே பண்ணியிருக்காங்க. 35 கிலோமீட்டர் அளவு சுற்றுலாவுக்கு மெட்ரோ வருது. அது அந்த கரையோட என்னன்னா இப்போ ஃபியூச்சரில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ போக போக டெவலப் நல்லா ஆகிட்டு இருக்கிற சூடும் கல்லிவாடி காரணப்பட்டை பல்லடம் வரைக்கும் நல்ல டெவலப். பல்லடம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் வந்து ஏரியா வந்து இன்னைக்கு வந்து இப்போ பின்னாடி வந்து ஃபியூச்சரில் டெவலப் ஆகக்கூடிய கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லாவே தெரியும். சூலூர் ஏரியாவில் வந்து லட்சக்கணக்கான சைட் கொடுத்தாங்க. பொறியியல் கல்லூரி வச்சிருக்காங்க. இது இல்லாமல் தொழிற்சாலையில் என்னென்ன இருக்குன்னா பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, லட்சுமி நாராயண எக்ஸஸ் இருக்குது, விக்னேஸ்வர ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்குது, முருகன் பிளேயிங்ஸ் மில்ஸ், செந்தில் மில்ஸ் இருக்குது, சாந்தி மசாலா கம்பெனி, இவ்வளோ கம்பெனிஸ் வந்து சுற்றிலும் எல்லா கம்பெனிகள் இருக்கிறதையும் அது மெயின் ரோட்டில் வந்து போட்டுருக்காங்க. இதோட வரைபடங்களும் இதை பற்றி வீடியோக்களும் இப்போ வந்து அவங்க எப்படி அந்த இடம் எப்படி இருந்துச்சு, அது எந்த அளவுக்கு அழகு பண்ணி எந்த அளவுக்கு அவங்க வந்து காம்பவுண்ட் வரலாம் போட்டு அதுக்கு தண்ணி தொட்டி எல்லாம் வச்சு சிறப்பான முறையில் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த இடத்த வாங்கி வைக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப குறைந்த விலையில தான் கொடுக்குறாங்க. ரொம்ப குறைந்த விலையில வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வந்து 2 லட்சம் ரூபா செஞ்சு அப்படியே பின்னாடி 1.5 லட்சம் ரூபா
அதை வந்து ஃபுல் கேட்டரி கம்யூனிட்டி மாதிரி ஃபுல்லாக கல் போட்டு வேலி போட்டு மக்கள் வேலி போட்டு முன்னாடி கேட்டு போட்டு எல்லாம் டேங்க் வாட்டர் டேங்க்கு எல்லா சைட்டுக்கும் பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. 30 அடி உள்ள வந்து 30 அடி ரோடு 2 ரோடு ஒரு 23 அடி ரோடு நல்லா பார்க்கறதுக்கு நல்லா வேலி செய்யணும்னா உங்களுக்கு பேங்க் லோன்ன்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2,60,000 மானியம் அது ஃப்ரீயாக அவங்களும் அதே மாதிரி இன்னைக்கு அவங்க பெரிய நிறுவனமா இருந்து அங்க பெரிய லெவல்ல எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ புதுசாக இந்த விஷயத்தை போட்டதுனால நாங்கள் இந்த வீடியோவை காமிச்சிருக்கோம். இந்த பயணத்தாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன். எப்படி எப்படி இடங்கள் இருக்கும், எந்த மாதிரி அவங்க இடத்த பிரிச்சுருக்காங்க, இடங்கள் எப்படிலாம் அவங்க சைட்டை பிரிச்சுருக்காங்கன்றதையும் நாங்கள் போட்ட மூலமா உங்களுக்கு எல்லாமே எடிட்டிங் பண்ணி போட போகிறேன். இதை பார்த்து புக் பண்ணு நினைக்கிறவங்க நிச்சயமாக புக் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான இடத்துக்கு போவதற்கு இது உதவியாக இருக்கும், உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப இது மாதிரி ஒரு விஷயமா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இது முற்றிலும் புதுமையாக இருக்கும், முற்றிலும் புதுமையான விஷயத்தை சொல்கிறோம். எல்லாரும் இதை பார்த்து எல்லாரும் கடவுளுடைய அனுகிரகத்தாலும் குருநாதருடைய அனுகிரகத்தாலும் என்னுடைய முருகப்பெருமான அனுகிரகத்தாலும் இந்த இடங்கள் வந்து உங்களை வந்து 4 மடங்கு 5 மடங்கு உயர்ந்தமாதிரியே இருக்கும். அது எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து திருப்பி அந்த இடத்தை பற்றி சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்து சீக்கிரம் போனால் போகக்கூடிய விஷயமா இருக்கும். சூலூர்லேருந்து கரடிவாய் போகலாம், காரணம்பேட்டையிலேருந்து கரடிவாய் வரலாம், பல்லடத்துலேருந்து வரலாம், வரலாம், திருப்பூர் பல்லடா என்று வரவங்களும் வரலாம், கோயம்புத்தூர் போகிறவங்க சூலூர்லேருந்து கலைஞர் காலேஜ்லேருந்து அப்படியே நேரம் வரலாம், காரணம்பேட்டை வந்து வரலாம். கரடிவாய்ன்றது உங்களுக்கு பெரிய பெரிய கரடிவாய்ன்றது ஒரு பெரிய இடம், அது எல்லாரும் மக்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இப்போ அந்த லைனில் தான் வந்து டெவலப்பே ஆகிட்டு இருக்கு. பல்லடம் வரைக்கும் தான் எல்லா மக்களும் வந்து இப்போ கோயம்புத்தூர் அந்த பக்கம் போனது வந்து பல்லடம் வரைக்கும் தான் எல்லாமே டெவலப்புகள் அதிகமாகிட்டு அந்த இடத்துல அவங்க கொச்சின் பைபாஸ் ரோட்டில் வந்து சென்டராக போட்டுருக்காங்க. சென்டராக போட்டுருந்தாங்க. இது முக்கியமாக மக்களுக்கு வந்து பெரிய விஷயத்தை கொடுக்கும். வாங்குறவங்களும் 2 வருஷத்துல வந்து அது நிச்சயமாக 5 மடங்கு 7 மடங்கு வந்து அது மாதிரி அவங்க செலவு பண்ணி எல்லாமே கல்லுகள் போட்டு ஒவ்வொரு காலத்துக்கும் தண்ணி வசதிகளுடன் விளக்குகள்லாம் போட்டிருக்காங்க. எல்லாமே மின் விளக்குகளோடு எல்லாமே கட்டி பண்ணி நம்ம பத்திரமும் ஒரிஜினலாக பத்திரமாக வில்லங்கம் இல்லாத பத்திரமா இருக்கும். நீங்கள் லோன் வாங்குவதற்கும் போரி கொடுக்கக்கூடிய திட்டத்திலிருந்து முதல் முதல் வீடு வாங்குறது 2,60,000 ரூபா ஃப்ரீயாக வாங்கி கொடுக்குற அளவுக்கு எல்லாமே அவங்க செஞ்சு தராங்க. இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் புக் பண்ணி நினைக்கிறவங்க புக் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் சிறந்த இடத்துக்கு போவதற்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோவை காத்திருங்க. நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் அவர் வந்து எங்கள்கிட்ட வந்து இதுவரைக்கும் அவர் பயன்படுத்த வந்திருக்காரு. சரி, நான் சின்னத்துக்கு வந்ததுனால இது அவர்கிட்ட நேரில் அவர் இந்த விஷயத்தை சொன்னதுனால இந்த வீடியோ போகிறேன். இதுவரைக்கும் அவர்கிட்ட எல்லா விஷயமும் நம்ம கேட்டிருக்கோம். கேட்டதுக்கு வந்து அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அடுத்தது இந்த காட்டு வைப்பாங்கன்னு நினைக்கிறவங்க அவருக்கு புக் பண்ணி நேரில் பேசினா எல்லா விவரத்தையும் சொல்லுவார். உங்களுக்கு நாட்டியும் அவர் நேரில் கொண்டு காமிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் அவர் செஞ்சு கொடுப்பார். எல்லா வசதிகளும் கோயம்புத்தூரில் போய் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல நல்லபடியாக நடக்கிறதுக்கு எல்லா விஷயமும் அவர் உதவியாக இருப்பார். உதவியாக இருந்து உங்கள் பிளாட்டுகளை பார்ப்பதற்கும் எல்லாமே அவர் காவல் கொடுக்கக்கூடிய காமிக்கிறதுக்கு எல்லா வசதிகளும் ஏற்பாடுகளும் செஞ்சு தரப்படும். வாருங்கள், அடுத்த வீடியோவை காத்திருந்து. நன்றி, வணக்கம்.